வெல்கம் டு அவர் சேனல் சுமதி மேக்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் செமஸ்டர் ஃபஸ்ட் இயருக்கு MA3251 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ், அதாவது SNM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் மெத்தட் ஐட்ரேஷன் மெத்தட், அதாவது இது யூனிட் ஒனில், அதாவது யூனிட் ஒனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐட்ரேஷன் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு மெத்தடு. அந்த மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, find a real root of the equation x cube plus x squared minus 1 equal to 0 னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன மெத்தடில் போட சொல்கிறாங்கன்னா, ஐட்ரேஷன் மெத்தடில் போட சொல்கிறாங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம லெட் எஃப்எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எஃப்எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு எங்கே ரூட் லை ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ரூட் லை ஆகணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்க பிளேஸில் ஜீரோ போட்டு பாருங்கள். ஜீரோ போட்டு இந்த டேர்ம் ஜீரோவாயிடும், அந்த ரெண்டு டேர்மும் ஜீரோவாயிடும், மைனஸ் ஒன் மட்டும் இருக்கும். அப்போ நெகட்டிவில் ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்து ஒன் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஒன் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது இந்த மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் ஒன் பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு நெகட்டிவ்க்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ், இமீடியட்டாக ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. இல்லை ஒரு பாசிட்டிவ்க்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ், அது ஸோ இமீடியட் சேஞ்சஸ் வருது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம், நம்ம இந்த வேல்யூக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட் லை ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த ரூட் லைஸ் பிட்வீன் ஜீரோ அண்டு ஒன். இதை ஃபஸ்ட்டு ரூட் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் நம்பர் ஒன். ஸ்டெப் நம்பர் ஒனில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் நம்பர் டூ என்ன அப்படின்னா, ஸோ அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு இது எல்லாம் அந்த பக்கம் கொண்டு வரணும். பாருங்கள், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு டேர்மே எக்ஸாக இருக்கிறனால இந்த ஒன் மட்டும் நான் ரைட் சைடு கொண்டு போயிருக்கேன். ஈக்குவல் டு ஜீரோவில் மைனஸ் ஒன் இந்த பக்கம் ரொம்ப ப்ளஸ் ஒன் ஆகிடுது. ஸோ இதில் எக்ஸ் டேக்கிங் எக்ஸ் ஸ்கொயர் டேக்கிங் அவுட் சைடு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கும்போது இதில் எக்ஸ் க்யூப் இருக்குங்களா, அதில் அப்போ எக்ஸ் ஒரு டேர்ம் மட்டும் வரும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயரில் வெளியில் வந்ததுனால ஒன் ஈக்குவல் டு ஒன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இந்த டேர்ம் இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்குங்களா, அப்போ டிவைடில் வந்துடுது. ஸோ டிவைடில் வந்ததுக்கப்புறம் இங்கே ஸ்கொயர்டு இருக்கா, ஸோ இந்த பக்கம் வரும்போது என்னவாகும் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக போடுவோமா, ஸ்கொயர் ரூட்டாக போடும்போது இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக போடுவோமா. ஸோ அப்போ டோட்டல் எடுக்கும்போது நமக்கு இதுக்கு ஸ்கொயர் ரூட் மட்டும் வரும், ஒன்னுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து ஒன்னே தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை வந்து நான் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்திருக்கேன். இப்போ கண்டிஷன் செக் பண்ணி பார்ப்போம். ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ், அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிவைடில் இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் கொண்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நம்ம இதை வந்து தெளிவாக நம்ம பேசியிருப்போம். ஸோ அப்போ அதில் ஒன் பை டூ முன்னாடி வந்து மேலே வரும்போது மைனஸ் ஒன் பை டூ, அதனால் முன்னாடி வந்திருக்கு. ஸோ மைனஸ் ஒன் பை டூவில் மைனஸ் ஒன் பண்ணோம்னா மைனஸ் த்ரீ பை டூ. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போன செமஸ்டரில் அதை தெளிவாக படிச்சிருக்கோம். மைனஸ் ஒன் பை டூ இது டினாமினேட்டருக்கு வரும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் டு தி பவர் த்ரீ பை டூ. ஸோ அப்போ இதுக்கு மாடலஸ் இருக்கும்போது இந்த நெகட்டிவ் சிம்பிள் போயிடும். ஸோ அப்போ இது வந்து எப்பயுமே ஆப்வியஸ்லி எப்பயுமே லெஸ் தென் ஒன்றாக தான் இருக்கும். இதுதான் கன்வர்ஜன் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. கன்வர்ஜன்ஸ் கண்டிஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா டூ மார்க்கில் இது தான் நீங்கள் எழுதணும், கன்வர்ஜன்ஸ் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வேல்யூ வந்து ஜீரோ டு ஒன் அப்படின்னு சொன்னேனுங்களா. ஸோ ஜீரோ டு ஒன் அப்படிங்கும்போது எக்ஸ் நாட் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் எடுத்துக்கிறேன். நான் ஜீரோ பாயிண்ட் எயிட் எடுத்துக்கும்போது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஐட்ரேஷன் அப்படிங்கும்போது லெஃப்ட் சைடில் ஒன் போட்டுக்கோங்க, ரைட் சைடில் ஜீரோ போட்டுக்கோங்க. இந்த டேர்ம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் இந்த கொஷின் தான், ஜி ஆஃப் எக்ஸ் தான். இந்த லெஃப்ட் சைடில் ஒன் போட்டால் இங்கே ஜீரோ போட்டுக்கோங்க, இங்கே டூ போட்டால் இங்கே ஒன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் இங்கே ஒன்று, அப்போ ஒன்னை விட சப்ராக்ட் பண்ணுங்கள் ஜீரோ, அதான் இங்கே பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஒன் போட்டால் இங்கே ஜீரோ போட்டிருக்கேன். அப்புறம் எக்ஸ் நாட் என்ன நடத்திருக்கேன் நான், எக்ஸ் நாட் என்ன நடத்திருக்கேன் ஜீரோ பாயிண்ட் எயிட். சரிங்களா, இது கேல்குலேட்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் வந்து உங்களுக்கு கேல்குலேட்டரோடவே உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறனால இது கேல்குலேட்டரில் ஒர்க் பண்ணி போது ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் ஃபைவ் ஃபோர். இப்போ கிடைச்ச ஆன்சரை இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஐட்ரேஷன் அப்போ இங்கே டூ போட்டால் இங்கே என்ன போடுறோங்க ஒன். அப்போ எக்ஸ் ஒன்னுக்கு என்ன போடலாம், இங்கே கடைசியாக கிடச்ச ஆன்சர் செவன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ப்ளஸ் ஒன். இதை கேல்குலேட்டரில் இருக்கும்போது செவன் ஃபைவ் சிக்ஸ் நைன் கிடச்சிருக்கு, அதை கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற அடுத்தது. அப்போ செவன் ஃபைவ் ஃபோர் ஃபோர். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக பாருங்கள் ஃபிஃப்த் ஐட்ரேஷனில் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் ரெண்டு இது கிடச்சிச்சு.
ஸோ ரெண்டு இது கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேமாக கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம ஃபைனலாக தேர்ஃபோர் இந்த அப்ராக்சிமேட் ரூட் இஸ் 0.7549 நம்ம எடுத்து எழுதிடலாம். ரிப்பீட் ஆகணுங்க கடைசி பாருங்கள், இங்கே ரிப்பீட் ஆகலை பாருங்கள், வேறு வேல்யூ வந்திருக்கு. ரிப்பீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு அர்த்தம், அதுதான் ஆன்சர்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேஷன் ரூட்டு. ஸோ இதுதான் வந்து ஐட்ரேஷன் மெத்தடுடைய ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.